ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஏன் போட முடியலன்னா என்னோடய சிஸ்டம் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால 2 மாதமாக போட முடியாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, சில பல காரணங்களும் இருக்குது, அதனால என்னால் போட முடியல. ஸோ ஒரு மறுபடியும் கம்பேக் வீடியோ வந்து ஒரு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கோவில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். கோவில் வந்து எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா 3வது மொட்டை போட போகிறோம். எந்த கோவிலுக்கு போகிறோன்னா திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ தான் நாங்கள். அப்போ உனக்கு என்ன பண்ண போகிறோம் நாங்கள்? முடி வெட்டுறது இல்லை, முடி மொட்டை போட ரெடியா? மொட்டை போட்டு இல்லாமா உனக்கு? மணி பாத்தீங்கன்னா டைம் நான் 8:30 முக்கால் போல ஆகுது. நாங்க போவோம், 1 hour ஆகும்ல. நிஜமா உனக்கும் மொட்டை போட்டுலாமா? ஏன், நீயே போட்டுக்கா, தம்பிக்கு கம்பெனி கொடு. திருநீர்மலை தெரியுதா? இங்க எங்கன்னு தெரிய போகுது. திருநீர்மலை கிட்டதான் இருக்கும், அந்த மலை தெரியுதான் நினைக்கிறேன், தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி இவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 3வது பர்த்டேவே கொண்டாடியாச்சு, இப்போதான் 3வது மொட்டைனா. இப்போ அவன் வந்து கொரோனா டைம்ல பிறந்தான், 2020 பிறந்தான். அப்போல்லாம் வந்து கோவில்லாம் லோடு இல்லை, என்ன நாங்கள் மொட்டையை அடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் மொட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே மொட்டை அடிச்சு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் அப்படியே கேப் ஆகிடுச்சு. முடி மட்டும் ட்ரிம்மர் வச்சு வீட்லேயே சும்மான அப்படியே அடிச்சு விட்ருவோம். ஸோ கோவிலுக்குன்னு போயிட்டு அடிக்கணும் அப்படின்றதுனால இன்னைக்கு அதை பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பையன் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். நாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour கூட ஆகல, தூக்கம் வந்துச்சு, அதனால தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி என் பொண்ணும் பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. காரில் ஏறினாலே போதும், கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. கோவிலோட அது திருப்பூர் என்ட்ரன்ஸ் நாங்கள் வந்துட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இப்போ நம்ம பார்க்கறது வந்து திருப்பூர் கோவிலுக்கு போகிற அந்த வளைவு. அது இதுக்கு ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும், அதில் பார்க்கிங் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோவில் உள்ளே வந்து நாங்கள் போனோம். இவங்க வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா படுத்துட்டாங்க. இவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம், எழுப்ப எழுப்ப எழுந்துக்கவே இல்லை. ஒரு 2-3 நிமிஷமாக தட்டி எழுப்பி தண்ணி தெளித்து முகத்தில் அதுக்கப்புறமா எழுப்பி விட்டோம். எங்கள் வீட்டாண்டிருந்து இந்த கோவில் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1 hour வந்துட்டுருப்போம், நடுவில் வந்து டிராஃபிக் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ பொண்ணு ஒரு வரையாக நான் எழுப்பிட்டேன். எடுத்துக்கிட்டு நாங்கள் கோவில் உள்ளே போகிறோம். இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு வந்து மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மொட்டை அடிக்கிற இடம் முடியெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஸோ இவர் வந்து இப்போவே கடையை பார்த்துட்டு இது வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி ஒரே விளாட்டாம். இது வந்து டோக்கன் கொடுக்குற இடம். டோக்கன் பார்த்திங்கன்னா கொடுக்கறது இல்லை, இப்போ எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ட்ரன்ஸ்லேயே நின்று ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வர வச்சுக்கிறாங்க. மொட்டை அடிக்கிறதுக்கெலாம் 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்கவுங்க விருப்பம் இவ்வளோதான் அப்படின்ட்டு இல்லை, ஆனால் அவங்க 100 rupees கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதாவது ட்ரெஸ்ஸை வந்து கழட்டுறதுக்கே அனுமதிக்கல, ஏன்னா முடி விழும். அங்கே திடீர்னு கழட்டங்க சொன்னோடனே அவன் பயந்துட்டான். ஸோ மொட்டை அடிக்க ஒரு வழியாக சமாதானப்படுத்தி நாங்கள் உள்ளே கூட்டின்னு போயிட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய, ஆக்சுவலி சண்டே டைம்ன்றதுனால கூட்டம் கொஞ்சம் நார்மலாகவே இருந்தது, ரொம்ப ஹெவியாக இல்லை, பட் கூட்டம் இருந்தது. அன்னைக்கு முகூர்த்தனாலும் கிடையாது, ஆனாலும் கூட்டம் இருந்தது. ஸோ உட்காந்து மொட்டை அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தான், தண்ணி வச்சோடனே ஜில்லுன்னு இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்.
பாதி மொட்டை அடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக தான் காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் அவன் மேலே விழுந்து குத்த ஆரம்பிக்கவோ அவனுக்கு பிடிக்கல, போகணும் போகணும் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலாட்டாக பண்ணான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அடித்து முடிச்சாச்சு. அவனை வந்து திசை திருப்பத்துக்காக ஹஸ்பண்ட் வந்து ஏதோ பேசிட்டு இருந்தார், இதை வாங்கி தரேன்டா, அங்கே போகலாண்டா, இங்கே போகலாண்டா சொல்லிட்டு. முடி வந்து அவன் மேலே விடுறது சுத்தமாக பிடிக்கல, முடி குத்துது குத்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான், அவனே எத்து எத்து கீழே போட்டுட்டு இருந்தான். இதுக்கப்புறம் குளிக்க போறேன்டா ஜாலியா இருக்கொண்டான்னு சொன்னதுக்கப்புறம் ஓரளவுக்கு அமைதியானான். அவ்வளோதான், ஒரு வழியாக அடித்து முடித்தாச்சு. ஸோ அவருக்கு காசு கொடுத்துட்டு நாங்கள் டைரெக்டாக குளிக்கிறதுக்கு போயாச்சு. இது வந்து மொட்டை அடிச்சுட்டு அப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது, அந்த குளத்தில் போயிட்டு தான் எல்லாருமே குளிப்பாங்க. ஆக்சுவலி குளிக்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஜக்கு அதுக்கப்புறம் சோப்பு ஷாம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், பட் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு. குளத்தை அசுத்தம் பண்ண தேவையில்லை, தண்ணி மட்டும் ஊற்றி அவனை வாஷ் பண்ணி விடு போதும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் சோப்பு ஷாம்பு எதுவுமே நான் பயன்படுத்தலை. ஆனால் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணாங்க, பண்ண விடலை இவர், சரின்னு விட்டாச்சு. வெறுமனே வந்து தண்ணி மட்டும் ஊற்றி முருகா அப்படின்னு சொல்லி அவரை குளிக்க வச்சாச்சு. ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது தண்ணி, ஃபஸ்ட்டு காலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தலையில் ஊற்றினேன் நான். அப்புறம் அவனே ஜாலியாகிட்டான் குளிக்கிறதுக்கு. குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருந்தது, அந்த மீனுங்க அதாவது குட்டி குட்டி மீனுங்க, அந்த மீனுக்கு சாப்பிட்றதுக்காக கடைங்களில் பொறி வாங்கின்னு வந்து குளிக்கிறவங்க அப்படியே வந்து இறச்சி விட்டுட்டு போகிறாங்க. ஸோ போட்டோம் அப்படின்னா உடனே வருது மீனுங்க நிறைய. பொண்ணும் வந்து நானும் குளிக்க போகிறோமா நானும் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், பட் வேண்டாமா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு, காலை மட்டும் நினச்சிட்டு விட்டாச்சு. சரி உள்ளே இறக்கலான்னா அவன் ரொம்ப பயப்படுறான், உட்கார மாட்டேன் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அப்பாவை ட்ரை பண்ணார், பட் அவங்க அப்பாவுக்கும் அவனால் பண்ண முடியல, இறக்க முடியல, நான் ஏறிடுறேன்னு சொல்லி பயந்து ஏறிட்டான். ஆக்சுவலி படிக்கட்டு பாசி இப்படி கொஞ்சம் வழுக்குது, அதனால் பசங்க தடுமாறுறாங்க, காலை வைக்கிறதுக்கும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அவ்வளோதான், குளித்து முடிச்சாச்சு. ஒரு வழியாக டவல்லாம் வச்சு தொடச்சி ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு சாமி கும்பிட போக வேண்டியது தான் அடுத்தது. ஸோ ட்ரெஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கடைகள்லேயே வச்சுருக்கிறாங்க சந்தனம் தடவுறதுக்கு, எல்லாமே அவங்களே பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காசு கொடுத்து அதை வாங்கிக்கிறாங்க. ஸோ சந்தனம் வச்சோடனே நல்லா ஜில்லுன்னு இருந்தது. நான் கேட்டேன், ஜில்லுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா அப்படின்னாரு. ஜாலியாக இருக்குதா அப்படின்னாலும் ஆமாம்மா அப்படின்றாரு. இப்போதைக்கு சந்தனம் ஒழுங்காக இருக்குதுங்க. கடைசியாக பாருங்களேன் வீடியோவில், சுத்தமாக இருக்காது. எங்கள் மேலே எல்லாம் பூசி விட்டுட்டான். அவ்வளோதான், ஒரு வழியாக சந்தனம் எல்லாம் தடவி இப்போ கோவில் என்ட்ரன்ஸில் வந்தாச்சு உள்ளே போகிறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து வீடியோ அலோட் கிடையாது உள்ள செல்ஃபோனு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் இருந்தது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா காது மொட்டை அடித்து காது குத்துறவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தோம். இது வந்து சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பசங்க நல்லா ஆட்டம் போட்டாங்க. அங்கே சுற்றி சுற்றி விளையாடிக்கிட்டு இருக்கிற பசங்க கூடலாம், அதுதான் அது. இப்போ பார்த்தீங்களா கூட்டம், அது வந்து அர்ச்சனைக்காக நின்றுட்டுருக்க கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னு தெரியும், பாதி சந்தனம் உங்கள் தலையில் இல்லவே இல்லை, ஃபுல்லாக எல்லோரும் மேலேயும் பூசி விட்டாச்சு. ஸோ எல்லாம் சாமி முடிஞ்சு கும்பிட்டு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஆகுது. சரி கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ வெளியில் வரும்போது சும்மா இருப்பானா சின்னவன், கரெக்டாக கடைக்கு இட்டுன்னு போகிறான் பார்த்து எங்களை. அவருக்கு என்ன தேவையோ அதை வாங்கிறதுக்காக நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போய் நின்னோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்சது என்ன வாங்கினான்னா துப்பாக்கி வாங்கினான். அவனே கை காமிச்சு இதுதான் வேணும்னு சொல்லிட்டான். ஸோ அதே எடுத்து கொடுத்தாச்சு. பொண்ணு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டு தான் வாங்குவாள். அவளுக்கு ஏகப்பட்ட கிச்சன் செட் வாங்கி கொடுத்துருக்குது. அப்படி இருந்தாலும் அவள் மறுபடியும் அதை தான் கேட்பாள். ஸோ அதே ஒரு கிச்சன் செட்டு அவளுக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. அவ்வளோதான், ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று கையில் வாங்கி கொடுத்தாச்சு. அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு, ஏன்னா புதுசான விஷயங்கள்லாம் அதில் இருந்தது அந்த கிச்சன் செட்டில். ஸோ ஒரு வழியாக பேரம் பேசி காசு கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போவே ஓப்பன் பண்ணவான்னு கேட்குறாரு சின்னவர். வேணாண்டா வீட்டுக்கு போயிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன். தள்ளி அப்பா மேலே சுற்றுவியா? யார யார சுடுவேன் அப்புறம் அப்ப முடி எங்க காணும்? எங்க இருக்குது? இல்லையே, எப்படி கேக்குறான் போல கேள்வி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கிட்ட வந்தாச்சு. அங்கே வந்து எல்லீர் கடை இருந்தது. ஸோ எல்லீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டு. இங்கேருந்து வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes போயிடுவோம் நாங்கள். 10 minutes, ஆமாம் 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னும் அந்த வீடியோ போகிறது, இதுவே டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு செஞ்சு சாப்பிடணும். இன்னைக்கு சண்டே, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன்.
சின்னவருக்கு ரொம்ப பிடிக்கும் இளநீர்னா, அதனால நல்லா சாப்பிட்டுருக்காரு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட ஒரு 12:30 போல் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை நான் எல்லோரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, பாய் பாய்.